கோவை நரசிம்ம நாயக்கன் பாளையத்தில் தேமுதிகவின் புதிய கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டது. தேமுதிக தலைவர் கேப்டன் வழிகாட்டுதலின்படி கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் காட்டன் செந்தில் அறிவுறுத்தலின்படி பெரிய நாயக்கன் பாளையம் ஒன்றிய செயலாளர் கனுவாய் கார்த்திக் தலைமையில் நரசிம்ம நாயக்கன் பாளையத்தில் பேரூர் கழக புதிய கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டது. இதனையொட்டி துடியலூர் முதல் நரசிம்ம நாயக்கன் பாளையம் வரையில் கட்சி கொடி கட்டப்பட்டது. விழாவில் மாநகர் மாவட்ட செயலாளர் காட்டன் செந்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சி கொடி ஏற்றி வைத்ததோடு புதிய அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். முன்னதாக விழாவிற்கு வந்த அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் சிவராமன் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். பேரூராட்சி செயலாளர் தாஸ் ஏற்பாடு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் சண்முக வடிவேல், கேப்டன் மன்ற செயலாளர் கனுவாய்ராஜன், துணைச் செயலாளர் சரவணன், பொதுக்குழு உறுப்பினர்கள் லாகவலிங்கம், மாணவரணி ஜீவானந்தம் உள்ளிட்ட ஏராளமான தேமுதிகவினர் கலந்து கொண்டனர்.